வணக்கம். இன்றைக்கு ஒரு கேள்வி வந்திருக்குங்க. இது என்னன்னா, மிஸ்டர் சங்கர நாராயணன் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, வை சார், இஃப் மேனேஜ்மெண்ட் ட்ரஸ்டி சோல்டு லீகலி த ப்ராப்பர்ட்டி வித் த ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன், கோர்ட் ஆர்டர் இஸ் இஸ் கேஸ் டூ ஃபார் கோயில் நிலம். அதாவது கோயில் நிலங்களை வந்து நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம், கோயில் நிலங்களை வந்து நீங்க வாங்குறவங்க அனுபவிக்க வேண்டாம், வாங்க வேண்டாம், அதை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னோம். இல்லை, அது அதனால என்ன தப்பு, கோயில் நிர்வாகத்தினரிடம் வந்து நம்ம முழுமையாக டாக்குமெண்ட் அது விலைக்கு வந்தாலும் கோயில் நிலங்களோ கோயிலுக்கு தரமாக கொடுத்த விஷயங்களோ நம்ம வாங்க வேண்டாம் அப்படின்னு ஒரு பதிவு ஏற்கனவே போட்டிருந்தோம். சரி, அதை தான் பேஸ் பண்ணி ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த மாதிரி இருக்கிற நிலத்தை ஏன் வாங்கக்கூடாது? அதுதான் கவர்மெண்ட் ஆர்டர் இருக்குது, கோர்ட் ஆர்டர் இருக்குது, அப்புறம் அந்த இடத்தை வாங்கினீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலி வந்து கோயிலுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட இடங்கள், அந்த இடம் கோயில் பர்பஸ்க்காகவும் அதிலிருந்த ஒரு விஷயங்கள் கோயிலுக்காகவும் தான் இருக்கணும். அவர்கள் எந்த காரணத்துக்கு அது ஒரு தடவை கோயிலுக்கு வித்துட்டாங்க அப்படின்னா அது மறுபடியும் நாம வாங்கக்கூடாது. நீங்கள் குத்தகைக்கு எடுத்து, வாடகைக்கு எடுத்து, கடைகள் வந்து கமர்ஷியல் விஷயங்கள் வேணா பண்ணலாம். தவிர வீடு கட்டிக்கிறது, 100 வருடத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறது, அதை நானே வாங்கி வச்சுக்கிறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அது மாதிரி வந்தால் அதை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா நான் பார்த்தவரை கோயில் நிலங்களை வாங்கி அனுபவித்தவர்கள் நிறைய இடத்துல ஃப்ராட்ஸ் தான் நடக்குது, நிறைய ஏமாற்று வேலைகள் நடக்குது. அதை வாங்கி அனுபவிக்கிறவர்கள் குடும்பங்கள் மிகப்பெரிய அளவில் கஷ்டப்படுறாங்க. ஆகம விதிகளில் கூட இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்கிறாங்க. தமிழில் கூட இதுக்கு ஒரு சிவன் சொத்து குல நாசம்னு சொல்கிறாங்க. அதனால் கோயில் நிலங்கள், கோயில் விஷயங்கள் இருந்ததுன்னா அது விலை கொடுத்து வாங்குவது தவிர்த்துடலாம். அது லீஸுக்கு எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா கமர்ஷியல் ஓகே, கடைகள் நடத்துகிறோம் அப்படின்னா ஓகே. ஆனால் வீடு கட்டிக்கிறது, எனக்கு அப்புறம் என் குழந்தைங்க அனுபவிக்கிறது, அதெல்லாம் வேண்டாங்க. ஸோ கோயில் நிலங்களை பயன்படுத்துவது மிக மிக தவறு. அது கமர்ஷியலாக உபயோகப்படுத்தினா பரவாயில்ல, வீடுக்கோ வீடுக்கான பணைக்கோ அவங்க வித்தாங்கன்னா கூட வாங்கிக்காங்க, அதை வாங்கக்கூடாது அப்படிங்கிறதா இதோட விஷயம். கோர்ட் ஆர்டர் எந்த ஆர்டர் இருந்தாலும் இது ஓகேங்க. ஆனால் ஸ்பிரிச்சுவலாக பார்த்தீங்கன்னா அது சரி வர்றதில்லை, ஆகம விதிகளில் அது பொருத்தம் இல்லை. அதனால் அதை தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய கேள்விகள் வந்து கொண்டிருக்கின்றன. விரைவில் ஒவ்வொரு கேள்விக்கும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம்.